எல்லாருக்கும் வணக்கம். மணி 9:30. நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடிய அந்த இழிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற பொருள் குறித்து இந்த நாடகத்தை பார்த்த யாருக்கும் இது ஒழிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாடகம் வெற்றிகரமாக அமைந்தது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே பல நண்பர்கள் படிச்சிருப்பீங்க, தோட்டியின் மகன் என்ற மலையாளத்தில் எழுதப்பட்ட அந்த நாவல் தகழி சிவசங்கரம் பிள்ளை. தமிழில் சுந்தர ராமசாமி மொழியாக்கம் செஞ்சு காலச்சுவடு வெளியிட்டிருந்தாங்க. நீண்ட நாளைக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அந்த நாவல் அது. அந்த நாவலை படித்து முடிக்கிறப்போ குமட்டுற மாதிரி இருக்கும். அந்த கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நாவலை படித்து முடித்த உடனே அது ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த நாடகத்தை உருவாக்கிய, இயக்கிய, நடித்த, நாடக வடிவில் இந்த பிரச்சனை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சிந்தனையை உருவாக்கிய அனைவரையும் இந்த சபையின் சார்பாக மீண்டும் மனமாற பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, வாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாடகத்தினுடைய வெற்றி இந்த தீண்டாமை கொடுமை மட்டுமல்ல, அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் பிராக்டிஸ் இஸ் ஃபரிபிடன். தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை கடைப்பிடிப்பு தடுக்கப்படுகிறது என்பதுதான் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய வாசகம். ஒழியில புரொட்டக்ஷன் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக ஒழியில, வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒழியில, மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடிய இந்த கொடி கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, நாடாளுமன்ற சட்டம் இயற்றியது, சட்டமன்றங்கள் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்னும் அந்த கொடுமை ஒழிக்கப்படவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அரசு நிர்வாகம், நீதிமன்றங்கள், சட்டமேற்றக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றங்கள், ஏன் சிவில் சொசைட்டி, நாம் எல்லாருமே பார்க்குறோம், எல்லாருமே பொறுப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றங்கள், சிவில் சொசைட்டி எல்லாருமே இந்த கொடுமை ஒழிக்கப்படவில்லையே, ஒழிக்கப்படலையே என்று வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி என்பது நாடகத்தின் மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க கன்வே பண்ணியிருக்கிறாங்க. மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடிய இந்த இழிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு கலை வடிவில் இந்த நாடகத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. இது சென்னை மாநகரில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல நகரங்களில் இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று நான் அந்த குழுவை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை, மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடிய அந்த இழிவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அந்த செய்தியை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த குழுவை நான் பாராட்டி உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.